அறிவு வேலை செய்யாமல் போவதற்கு என்ன காரணம் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகுலால் தோன்றும் அசிவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் மடியம்மா. அவனுக்குடைய நல்வனை இருந்தால் அந்த முயற்சி அன்னை சிறந்த முயற்சி ஆகுலால் தோன்றும் அசிவின் முயற்சி ஆக்கம் தரக்கூடிய ஊழ் முன் செய்து நல்வினை இருந்தால் சிறந்த முயற்சி உண்டாகும். முன் செய்து நல்வினை இல்லை என்றால் என்ன ஆகும்? மடி உண்டாக்கும், சோம்பலை உண்டாக்கும், அறிவு வேலை செய்யாது. கையில் இருக்க பொருள் போகும் வரை அறிவு வேலை செய்யாது. அதே என்ன செய்வார்கள் சில பேர் நஷ்டப்பட்டால் பிள்ளைகுட்டி இருக்கும், கௌரவமாக வாழ்ந்திருப்பார்கள். கௌரவமாக வாழ்ந்திருந்தால் எல்லா மூலதனம் போடுச்சு, ஒன்றுமே இல்லை, கௌரவத்தை பார்க்க மாட்டான். உடனே என்ன செய்வான்? கூலி வேலை செய்வான். என்ன ஏன் நேற்று இப்படி இருந்தான்? நேற்று இருந்தேன், இன்றைக்கு நிலைமை வந்துவிட்டேன். மேலும் நான் இது மேலும் கௌரவத்தை எண்ணி இருந்தால் நிச்சயமாக இன்னும் என் குடும்பம் நசிந்து போகும். ஆகவே நான் கூலி வேலை செய்கிறோம். அது மிகப்பெரிய அறிவாளி. அதுக்கு கணக்க அவனுடைய அறிவுக்கு ஈடில்லை. நலிவு வந்தது. பெருமையெல்லாம் பெருமைக்குரிய வியாபாரம் செய்தவர் பெருமைக்குரியவர் தான். சாதாரண கணக்கு படி வேலை செய்வார், இன்னும் கீழே மூட்டையோடு தூக்குவார். என்ன காரணம்? சிறந்த அறிவு. நில உயர்ந்து வாழ்ந்த அவரே கூலி வேலை செய்து தயங்காது கூலி வேலை செய்கிறார் என்றால் அவர் மனிதன் அல்ல, தெய்வமாக மதிக்க வேண்டும். நம்ம கௌரவம் தேவையில்லை. நமக்கு இன்றைக்கு சூழ்நிலை சரியில்லை, பிள்ளைக்குட்டி இருக்குது, கூலி வேலை செய்கிறேன். யார் மதித்தாலும் மதிக்காவிட்டாலாம். முன்னே எவன் மதித்தான் இப்போ என்ன மதிக்காமல் போகிறான். முன்னே செல்வம் உயர்ந்திருக்கும் போது புறாமப்பட்டான், இப்போ தாழ்ந்திருக்கும் போது இகழ்ந்து பேசுவான். இது இயல்பு தான், உலக இயல்பு தான். என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு எதை வேணாலும் நான் கூலி வேலை செய்வேன் என்பார். அப்படி ஒரு சில பேர். சில பேர் என்ன செய்வார்கள்? பொருள் கௌரவமாக இருந்திருப்பார்கள். கௌரவமாக வாழ்ந்த குடும்பம்தான், கௌரவமாக இருந்தவர் தான் நஷ்டமாகிவிட்டது. வெளியே போகாமலேயே வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா ஜாமான் சட்டையும் விற்று கடைசியில் பிச்சை எடுக்கிற மாதிரி வருவார். எவ்வளோ பெரிய பலகீனம் அந்த பலகீனம் எல்லாருக்கும், ஒரு சிலருக்கு தான் இருக்கு. அது சிலர் இந்த கௌரவம் வாழ்ந்தவர் சிலருக்கு மட்டும் அந்த ஒரு பலகீனம் இருக்குது. அவசியமில்லை, செல்வம் இருந்தது புகழாக வாழ்ந்தோம், செல்வமில்லை கூலி ஆசியன்னு போக மாட்டான். அதுக்கு ஆசான் ஆட்சி இருக்க வேண்டும். ஞானிகள் ஆட்சி இருந்தால்தான் அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். இல்லை என்றால் இப்படி கடைசி வரலும் எல்லா ஜாமான் சட்டம் வித்து விட்டு வேறான் நினைப்பான். எல்லா அப்போ கடைசியில் எல்லா குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும். இது காரணம் குடும்பத் தலைவனுடைய பலகீனமான அறிவு. குடும்பத் தலைவன் முடிவு எடுக்க வேண்டும். நடந்து விட்டது, எல்லாம் இழந்து விட்டோம். இன்று எனது உடம்பு இருக்கு, இந்த உடம்பை துணை கொண்டு நான் இது என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லுவோம். இடும்பிக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்தை குற்றம் அடைப்பான் உடம்புனா. இந்த உடம்பே துன்பத்துக்கு இலக்கானது, நான் துன்பத்துக்கே இலக்கானது, இதை பற்றி அவசியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆக அப்படி ஒரு சில பேர், அப்படி ஒரு சில பேர் அது சிறப்பறி உள்ளவர்கள். ஆக ஏற்றத்தாழ்வு என்பது அவருடைய நல்வினை தீவினை பொறுத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.